அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னார்வலர்களுக்கான மாத ஊதியம் தொடர்பாக சில வழிகாட்டுதல்கள் மாநில திட்ட அலுவலகத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தன்னார்வலர் ஒரு மாதத்தில் 20 நாட்களாவது பணியாற்றியிருக்க வேண்டும். அப்போது ஒரு மாதத்திற்கான ஊதியம் பெற வேண்டுமெனால் தன்னார்வலர் ஒரு மாதத்தில் 20 நாட்கள் பணியாற்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வருகை பதிவை கைபேசி செயலியில் பதிவு செய்ய வேண்டும். தங்களிடம் கைபேசி செயலி இல்லை என்றால் வகுப்பு நடைபெறும் பொழுது வருகை பதிவேட்டை ஒரு நோட்டில் குறித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பிய பிறகு தங்களது உறவினர்களின் கைபேசி செயலியிலும் இதனை பதிவு செய்யலாம். ஸோ ஐடிகே ஆப் மூலமாக கண்டிப்பாக வருகை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வரியை பதிவிலிருந்து தான் 20 நாட்கள் வந்து ஒர்க்கிங் டேஸாக வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஸோ வரியை பதிவு ரொம்ப அவசியம், வரியை பதிவு செய்வது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வருகை பதிவு செய்வது மிக மிக அவசியம். அதை எவ்வாறு பதிவு செய்வது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்மளுடைய கற்கக்கல்வி யூடியூப் சேனலில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். December 1 முதல் December 10 வரை மையங்கள் தொடங்கிய தன்னார்வலர்களுக்கு 20 நாட்கள் முடிந்தவுடன் டிசம்பர் மாதத்திற்கான ஊக்கத்தொகை ஏற்கனவே வட்டார வள மையம் வழியாக ஊக்கத்தொகை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ வந்து December 10 வரை வந்து ஆரம்பிக்கப்பட்ட சென்டர்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது. வட்டாரங்கள் வழியாக அனுப்பி வைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால் இந்த மாதத்திலிருந்து மாநில அலுவலகத்திலிருந்து நேரடியாக ஊக்கத்தொகை அனுப்பி வைக்கப்படும். ஸோ உங்களுக்கான ஊக்கத்தொகை வந்து லேட்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாநிலத்திலிருந்தே வந்து உங்களுக்கான ஊக்கத்தொகை வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளது. அதனால் வந்து நீங்கள் வந்து இனி மாதம் கரெக்டான டைமில் வந்து நீங்கள் என்னென்னா சம்பளத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அனைவருக்கும் ஒரே நாளில் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி செயல்பாடு வந்து இப்போ தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு செயல்பாடாகும். சரியாக பதிவு செய்துள்ள 81,000 தன்னார்வலர்களுக்கு முதல் கட்டமாக December 1 முதல் February 10 வரையில் மையம் தொடங்கிய தன்னார்வலர்களுக்கு January-February மாதத்தில் அனுப்பப்பட வேண்டிய ஊக்கத்தொகைகள் அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ January-February மாதத்திற்கான 2,000 ரூபாய் 2 மாதத்திற்கான தொகையாக தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து என்னென்னா நீங்கள் அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய பேங்க் ஐடியை வந்து கரெக்டாக நீங்கள் பதிவு செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரியை வந்து தற்பொழுது நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதை சரி செய்த பின்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படும். 2nd கட்டமாக December 11 முதல் February 10 வரை மையம் தொடங்கிய 83,000 தன்னார்வலர்களின் வங்கி கணக்குகள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. ஓரிரு நாட்களில் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வந்து சேரும். ஸோ ஓரிரு நாட்களுக்கு மீதி இருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கும் கண்டிப்பாக ஊக்கத்தொகை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கிய விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மாதத்தில் 20 நாட்கள் பணி செய்திருந்தால் மட்டுமே அந்த மாதத்திற்கான ஊக்கத்தொகை அடுத்த மாதத்தில் வழங்கப்படும். இதற்கு வருகை பதிவு மிகவும் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஐடிகே மொபைல் ஆப்பில் வந்து அட்டனன்ஸ் போடுறது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு இனிவரும் காலங்களில் சரியாக அட்டனன்ஸ் போடுமாறு அனைத்து தன்னார்வலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே போல் சில தன்னார்வலர்களின் வங்கி கணக்கு விவரம் வந்து தவறுதலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அதாவது தங்களுடைய உறவினருடைய வங்கி விவரங்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் நேமை வந்து தவறாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வங்கி கணக்கில் வந்து இருக்கக்கூடிய நம்பருக்கு பதிலாக தங்களுடைய மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் சில சில தவறுகள் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு தற்பொழுது வங்கி கணக்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய பதிவுகளை தன்னார்வலர்கள் தான் திருத்த முடியும். அதனால் வந்து இனி வந்து அவங்களுடைய பதிவுகளை மட்டும் அன்ப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அவர்களும் அப்டேட் பண்ண பின்னாடி அவர்களுக்கும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ தன்னார்வலர்கள் வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கான ஊக்கத்தொகை ஒவ்வொரு மாதமும் இனி சரியாக வந்து சேரும்.